ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் ஆல்குமார். நான் இன்ஃபர்மேஷன் வெல்டெக் மண்டல கட்டரனா சந்திராஜ் இருக்கேன். ஆர் ப்ராஜெக்ட் இஸ் டெம்பரேச்சர் மானிட்டரிங் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். எங்கள் ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல டெம்பரேச்சரையும் அப்புறம் அதை ட்ராக்கிங் சிஸ்டமையும் கண்டுபிடிச்சி சொல்கிறோம். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ரூமில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான மிஷின் இருக்குன்னா, ஆனால் நம்ம வந்து இப்போ ரெண்டு வெளியே ஒன்று இருக்கும், அந்த மிஷின் வந்து ஐ டெம்பரேச்சராக போயிடுச்சுன்னா நம்ம வந்து அது வந்து ஸ்பாயில் ஆகும். அதனால் அதை லோ டெம்பரேச்சர் வச்சுருக்கிறதுக்காக இந்த மிஷின் யூஸ் பண்ணுவோம். அதே அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியூர்ல இருந்து அந்த மிஷின் வந்து எந்த விதமான டெம்பரேச்சர் இருக்கும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து எங்கள் டீம்மேட் வந்து ஆயிஷா கிஷோர். ஆயிஷா வந்து கம்பெனி சார் பிரின்சிபல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கிஷோர் வந்து வட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மை செல்ஃப் ஆயிஷா, நான் டெம்பரேச்சர் மானிட்டரிங் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டமோட பார்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டெம்பரேச்சர் சென்சார், ஆர்டினோ, மைக்ரோ கண்ட்ரோலர், ஜிபிஎஸ், பசர், டிரான்ஸ்ஃபார்மர், இங்கே வந்து யூஎஸ்பி வயரை கனெக்ட் பண்ணுவோம் சாஃப்ட்வேர் இன்பில்ட் பண்ணுறதுக்காக. I am Kishore, I am from Veltech. I would like to explain the working principle of this temperature monitoring and tracking system. இது வந்து Arduino, microcontroller, IoT, GPS, buzzer, transformer, அதுக்கப்புறம் temperature sensor. இதில் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி இங்கே எல்சிடி டிஸ்பிளேக்கு வந்து பவர் வரும். டெம்பரேச்சர் இதில் எவ்வளோ இருக்குன்னு, டெம்பரேச்சர் எவ்வளோ, ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு இது மானிட்டர் பண்ணி இதில் காட்டும் எஸ்எ டிஸ்பிளேல. இப்போ அதிகமாகச்சுன்னா பசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும். நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31.25 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இதுவே நம்ம இன்னும் ஹீட் ஆகணும்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர் அதுக்கேற்ற மாதிரி மாறினே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என் கை உள்ள நான் அந்த சென்சரை வச்சுருக்கேன், அதனால் ரூம் டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகினே இருக்குது. இதுவே நான் வெளியே வச்சா நான் தினநாண்டை வைக்கிறேன், ரூம் டெம்பரேச்சர் அதிகமாகினே இருக்குது. இது வந்து நம்ம இப்போ வெளியே எங்கேயாச்சும் இருக்கோன்னா, நம்ம ரூமில் ஏதாவது முக்கியமான மிஷின்ஸ் வச்சுருக்கோம், அந்த மிஷின் வந்து அதிக டெம்பரேச்சர் தாங்காது. அதை நம்ம எப்படி மானிட்டர் பண்ணோன்னா, இந்த ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த சி ப்ரோக்ராம் வச்சு தான் இந்த ஐஓடி மூலமா நம்ம வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். நம்ம வந்து வெளியே எங்கே வச்சுருந்தா நம்ம டெம்பரேச்சர் சென்சார் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் எடுத்துக்கணும். நம்ம இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் எடுத்து போய் நம்ம கூகுளில் போட்டோம்னா நம்மளோட லொக்கேஷன் கூட அக்யூரேட்டாக காட்டும். அதனால தான் இந்த ஐஓடி வந்து யூஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சர் மானிட்டர் ட்ராக்கிங் சிஸ்டம் பற்றி எங்களால் முடிஞ்ச வரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதோட ஃபியூச்சர்ஸ் பொறுப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் டிசிலேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ரிடியூஸ் ஃபீல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் மிஷின்ஸ் வந்து பிலோ ஆவரேஜ் டெம்பரேச்சரில் இருக்கணும்னா அதை வச்சு நம்ம ரிடெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ.